விரைவு செய்திகள். சென்னை கிண்டியில் உள்ள கிங் நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையின் கட்டிடப் பணிகள் மற்றும் தேசிய முதியோர் நல மருத்துவமனை கட்டிடத்தில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், கடந்த மார்ச் மாதம் முதலமைச்சரால் அடிக்கல் நாட்டப்பட்டு 230 கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்று விரைவில் பயன்பாட்டிற்கு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தின் நிகழ்ச்சி பிரிவு மற்றும் செய்திப்பிரிவு குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தூர்தர்ஷன் தலைமை இயக்குநர் மயங்க் அகர்வால் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கூடுதல் தலைமை இயக்குநர் கஞ்சன் பிரசாத், துணை தலைமை இயக்குநர் கிருஷ்ணதாஸ், இயக்குநர் குருபாபு பலராமன், உதவி இயக்குநர் என் ரகு உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டத்தில் பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கம் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் தன்னார்வல ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்பு திட்ட விழா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இந்தியாவில் 74% கல்வி அறிவு உள்ள நிலையில் தமிழகத்தில் 80% பேர் கல்வி அறிவு பெற்றுள்ளதாகவும், வயது வந்தோர் கல்வி இயக்கம் சார்பாக 4.8 லட்சம் பேருக்கு எழுத்தறிவு கற்றுக் கொடுக்க 9.3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி, வெங்கடாச்சலம் ஆகியோர் உடனிருந்தனர். இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றி தினம் முதல் முறையாக புதுச்சேரியில் இன்று கொண்டாடப்பட்டது. செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்ட இவ்விழாவில் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணன், முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். விஜய் திவாஸ் மாரத்தான் ஓட்டத்தை சென்னையில் தக்ஷிண பாரத ராணுவ பிராந்தியத்தின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அருண் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தீவுத்திடலில் தொடங்கிய இந்த மாரத்தான் ஓட்டத்தில் 3000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் ராணுவ அதிகாரிகள், ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள், பெண்கள், இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். 2.5 கிலோமீட்டர் மற்றும் 6 கிலோமீட்டர் என 2 பிரிவுகளில் இந்த மாரத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டது. முன்னதாக சென்னை போர் நினைவு சின்ன வளாகத்தில் லெப்டினன்ட் ஜெனரல் அருண் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். ராணுவ உயர் அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் இதில் பங்கேற்று மரியாதை செலுத்தினார்கள்.